எந்த ஒரு அறிமுகம் இல்லாம உறவு இல்லாம எப்படி நீங்க அவருக்கு ஆறுதல் சொல்லிருக்க முடியும்? அறிமுகம் இல்லங்கிறது நிஜம்தான், ஆனா எனக்கும் அவருக்கும் உறவு இல்லைன்னு சொல்லாத. ஒரு உறவு இருக்கு. என்ன உறவு இருக்கு? அப்பா மகன்கிற உறவு. என்னப்பா சொல்றீங்க? எப்ப நீ அவர் அண்ணனா ஏத்துக்கிட்டியோ, அவர் எனக்கு மகன் தானம்மா. அப்பா, அம்மா, நீ டாக்டர் பத்தி தினம் என்கிட்ட நல்லதாவே சொல்லிட்டு வந்துட்டு இருக்க, அதனால நானும் அவரை என் மகனத்தாமா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். மகனோட துக்கத்துல அப்பா பங்கேத்துக்கிறது தப்பாமா? சாரி டாடி, உங்க மனசு தெரிஞ்சுக்காம நான் ஏதோ கோவமா பேசிட்டேன். உங்க மனசன காயப்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிருங்க டாடி. ஏய் கம் ஆன், சேர் அப். இதுக்கெல்லாம் ஏன் கண் கலங்குற? இத பாரு, நீ என் பொண்ணுமா, என்கிட்ட சண்டை போட உனக்கு எல்லா உரிமையும் இருக்குமா, சேர் அப். பால் சாப்பிடுங்க டாடி. தேங்க் யூ. பாவா. என்னப்பா? நான் இங்கே இருந்தா அப்பா ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். நான் சென்னைக்கு போயிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இங்கே இருக்கிற தோட்டம் தொடர்பெல்லாம் யார் பார்த்துக்கிறது? அதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும், நீங்களே பார்த்துக்குங்க. சரிப்பா, பார்த்துக்கிறேன். நீங்கள் சென்னைக்கு போகிறதுக்கு முன்னால் முறையாக உங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்து வைக்கணும். நாளைக்கு நல்ல நாள் இருக்குன்னு ஐயர் சொல்லியிருக்காரு. அதனால் குடும்ப வழக்கப்படி நாளைக்கு இதே வீட்டில் உங்கள் சாந்தி முகூர்த்தத்தை ஆரம்பித்து வைக்கணும். பாபா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்போ இருக்கிற மனநிலையில் சாந்தி முகூர்த்தம் தேவையா? தேவைப்பா, கண்டிப்பா தேவை. உங்க அப்பா ஆசைப்பட்டபடி நீங்க சந்தோஷமா வாழணும், உங்க வம்சம் விருத்தி ஆகணும். தயவு செஞ்சு சாந்தி முகூர்த்தத்துக்கு தடை சொல்லாத. உங்க அப்பாவுக்காக வேண்டியாவது இதை ஒத்துக்கணும். என் கட்டாயத்துக்காக தாலி கட்டினதுனால அவ வாழ்க்கையை வீணடிச்சிடாதப்பா. அவ நல்ல பொண்ணு, உன்னையே உலகம் நம்பி வந்திருக்கா. நீ அவளை முழு மனசா ஏத்துக்கிட்டு காலத்துக்கும் அவளை நல்லபடியா வாழ வைக்கணும். செய்வியா? அப்பா, நான் விரும்பியோ விரும்பாமலோ அந்த பொண்ணு எனக்கு பொண்டாட்டி ஆயிட்டான். நம்பி வந்தவளை நல்லபடியா வாழ வைக்க வேண்டியதுதான் நல்ல மனுஷனுக்கு லட்சணம். காலம் செஞ்ச தப்புக்கு அந்த பொண்ணை தண்டிக்க மாட்டேன்பா, நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு அது போதும்பா, மனசு நிறைஞ்சு போச்சு. சரி பாபா, உங்க இஷ்டப்படியே செய்யுங்க, நீங்க பெரியவங்க. ரொம்ப சந்தோஷம்பா. பாவா, ஏ பசிகரா, எங்க போயிட்டு வர்ற நீ? கடை வீதி வரைக்கும் போயிட்டு வரேன் பாவா. நான் கவிதா கிட்ட கேட்டேன், எங்க போயிருக்கேன்னே தெரியாது, ரகசியம்னு சொல்லிட்டா. அப்படி என்ன ரகசியமா கடை வீதிக்கு போயிட்டு வர்ற? கவிதா தான் ஜாதி மல்லியும் ஸ்வீட்டும் வாங்கிட்டு வர சொல்லிச்சு, அதான் போயிட்டு வந்தேன். ஏன்பா இங்க நிறைய பூ கிடக்கு, நீ ஏன் ஜாதி மல்லி வாங்கிட்டு வர்ற? அது வந்து பாவா, கவிதா என்னை விட சின்னவளா இருந்தாலும் குடும்ப விஷயத்துல அனுபவசாலி இல்லையா. சீதாவுக்கு ஜாதி மல்லியும் அல்வா வந்தா ரொம்ப பிடிக்கும், போய் வாங்கிட்டு வாங்க என்னன்னு சொல்லிச்சு, அதான். பலே பலே, சாந்தி முகூர்த்தமே இன்னும் முடியல,
அதுக்குள்ள கட்டின புண்டாட்டிக்கு என்னெல்லாம் வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டியா? என்ன பாவா என்ன போய் நீங்க கேலி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கேலி இல்லப்பா, சந்தோஷம். உங்க அப்பா செத்ததை மறந்துட்டு கட்டின பொண்டாட்டியை பத்தி நினைக்க ஆரம்பிச்சிட்டியே, அதை நினைச்சு சந்தோஷம். வசீகரா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. சீதாவுக்கு ஒன்ன விட்டா வேற யாரும் இல்லை. அவகிட்ட எப்பவும் பிரியத்தோட சந்தோஷமா இருக்கணும். செய்தியா? சரி பாவா. ஐ அண்ணன் வந்தாச்சு. அண்ணே, நான் சொன்னதெல்லாம் கரெக்டா வாங்கிட்டு வந்துட்டியா? கரெக்டா இருக்குதா, நீயே பாத்துக்கமா. சரி, நீ சீக்கிரம் போய் ரெடி ஆகு. அண்ணி ரொம்ப அழகா இருக்கீங்க. பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகை எல்லாம் படைத்தவளோங்கிற பாட்டு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இருந்தாலும் ஏதோ ஒண்ணு குறையுதே. பூ அப்பா, என்ன வாசனை! உங்களுக்கு பிடிக்குமேன்னுதான் அண்ணன் ஜாதி மல்லி வாங்கிட்டு வந்திருக்காரு. எனக்கு ஜாதி மல்லி பிடிக்கும்னு அவருக்கு எப்படி தெரியும்? நான் தான் சொன்னேன், உங்க அசத்தல் அழகிலும் இந்த ஜாதி மல்லி வாசனையிலையும் அண்ணன் சும்மா கிறங்கி போற பாருங்க. கண்ணுக்கு அழகா நீங்க இருக்கீங்க, காதுக்கு இனிமையா பேச போறீங்க, மூக்குக்கு வாசனையா மல்லிப்பூ இருக்கு, வாய்க்கு அண்ணன் வாங்கிட்டு வந்த மஸ்கட் அல்வா இருக்கு. எனக்கு அல்வா பிடிக்கும்னு அண்ணனுக்கு யார் சொன்னது? நான் தான் சொன்னேன். எனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு அண்ணன் கிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேனே. அதே மாதிரி அண்ணனுக்கு என்னென்ன பிடிக்கும்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன். அப்புறம் நான் சொல்லாத சில விஷயமும் இருக்கு, அதெல்லாம் அண்ணனுக்கு பிடிக்கும். பார்த்து நடந்துக்கங்க. சீப்போ, அவசரத்தை பாரு, நான் போதும் போறேன். அதுல சுண்ட காய்ச்சின பால் வச்சிருக்கேன், ரெண்டு பேரும் மிச்சம் வைக்காம குடிச்சிருங்க. சரி சரி, அண்ணன் தூங்கிட போறாரு, எழுந்துருங்க போலாம். என்னமா?
பாவா பாவா. பயப்படாதப்பா, எனக்கு ஒன்றும் இல்லை. ஈசிங் ட்ரபிள் வர்றது எனக்கு சகஜம்தான். இதுக்காக நீ சீதாவை விட்டுட்டு இங்கேயே வந்திருக்கலாமா? வராமல் எப்படி பாபா இருக்க முடியும்? நீங்கள் மூச்சு விட சிரமப்பட்டதை பார்த்ததும் நான் ரொம்ப பதறிட்டேன். அதான் உடனே கொண்டு வந்து எமர்ஜென்சி வார்டில் சேர்த்துட்டேன். நல்லபடியாக கடவுள் புண்ணியத்தில் நீங்கள் பொழைச்சிட்டீங்க, எனக்கு அதுவே போதும். இல்லைப்பா, இத்தனை நாள் கழிச்சு நேற்று தான் உனக்கு சாந்தி மூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணோம். என்னால் அது நடக்காமல் போயிடுச்சு. அதை நினைச்சாதான்ப்பா எனக்கு சங்கடமா இருக்கு. என்ன பாபா பேசுறீங்க? உங்க உயிரை விட எங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் தான் பெருசா? எங்க அப்பாவுக்கு அப்புறம் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதரவு நீங்க மட்டும்தான். உங்களுக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாது பாபா. நீங்க நல்லபடியா குணமாயி பழைய பாபாவா வீட்டுக்கு திரும்பி வாங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். எனக்கு ஒரு புள்ள இல்லையேங்கிற ஏக்கம் இன்னைக்கு உன்னால தீந்து போச்சுப்போ. பாபா, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எனக்கு ஒன்னும் ஆகாதுப்பா. உங்க அப்பா எங்கிட்ட விட்டுட்டு போயிருக்கிற அந்த கடமைகளை எல்லாம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் என் உசுருக்கு ஒரு ஆபத்தும் வராது. நீ தைரியமா வீட்டுக்கு போ பாபா. உங்களை பார்த்துக்க யாரும் ஆள் இல்லாதப்போ நான் எப்படி பாபா போவேன்? என்னை பார்த்துக்க கவிதா வந்துருவாப்பா. நீ வீட்டுக்கு போ. சீதா அங்க தனியா இருப்பா. பாவம், அவளுக்கு நீ போய் ஆறுதல் சொல்லுப்பா. பேஷண்ட் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவர் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். சரி பாபா, ஏதாவது விஷயம் இருந்தா கவிதா விட்டு ஃபோன் பண்ண சொல்லுங்க. உடம்ப பாத்துங்க பாபா. சரிப்பா. வாங்கம்மா வாங்க. என்ன செல்லம்மா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. வீட்டெல்லாம் நல்லா ஒரு மாசம் சரியா பாத்துக்கிட்டியா? நல்லா பாத்துக்கிட்டேம்மா. டூர் எப்படிமா இருந்துச்சு? நாள் போனதே தெரியல. சரி, லக்கேஜ் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. செல்லம்மா ஆண்டி, இதெல்லாம் டெல்லியில என் டேடி வாங்கி கொடுத்தாரு. நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா. டேடி எனக்கு இன்னும் நிறைய வாங்கி கொடுத்துருக்காரு. உள்ள வா காட்டுறேன். பாத்து உள்ள போ சுஜா, நான் சூட் கேஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். சரி. அம்மா, டிஃபன் ரெடியா இருக்கு. எல்லாரும் குளிச்சிட்டு சாப்பிட வாங்கம்மா. ஆ, குளிச்சிட்டு சாப்பிடுறோம். சுஜிக்குட்டி வா, குளிச்சிட்டு செல்லம்மா. செல்லம்மா, செல்லம்மா. என்னங்கம்மா? சுட தண்ணி ரெடியா இருக்கா? நான் குளிக்க. எல்லாம் ரெடியா இருக்குமா? நீங்க வருவீங்க தெரிஞ்சதும் முதல்லே ரெடி பண்ணிட்டேன். சரி. அம்மா, வசீகரன் வீட்டு லைன் யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்கம்மா. நான் போய் பாத்துட்டு வந்துட்டேன். இப்பதான் வந்திருக்கோம். முதல்ல குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டு அப்புறம் வெளியில கிளம்பலாம். அம்மா, வெளியில இருந்து போன் பண்ணப்ப கூட லைனே கிடைக்கல. முதல்ல குளிக்கவா. என்னங்க, வீடு பூட்டி இருக்கு? சார் இல்லைங்க மேடம், ஊருக்கு போயிருக்காரு. ஊருக்கா? எந்த ஊருக்கு? சிதம்பரம். எப்ப வருவேன்னு ஏதாவது சொல்லிட்டு போனாரா? தெரியாது மேடம். ஓ அப்படியா,
அவங்க ஊர்ல இருக்கிற ஏதாவது ஃபோன் நம்பர் உங்களுக்கு தெரியுமா? ஃபோன் நம்பர்லாம் எனக்கு தெரியாதுமா. அவர் எப்ப வருவாருங்கிறது அதுவும் எனக்கு தெரியாதுமா. ரொம்ப தெளிவா இருக்கீங்க, நான் வரேன். சரிமா. ஹாய் கௌஷிக். யாரு? ஆஷாவா? வா ஆஷா. எப்ப டெல்லியில இருந்து வந்த? இன்னைக்கு தான் வந்தேன். டூர் நல்லா என்ஜாய் பண்ணியா? சூப்பரா இருந்தது. சுஜா என்ஜாய் பண்ணாளா? சுஜா மட்டும் இல்ல, நாங்க எல்லாரும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸ்ரீ எங்க? ஸ்ரீ உங்க அக்காவோட பிரசவத்துக்காக காஞ்சிபுரம் வரைக்கும் போயிருக்கா. ஓ அப்படியா. நான் வசிகரன் ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணிருந்தேன், அவர் ஏதோ ஊருக்கு போயிருக்கதா சொன்னாங்க. உங்களுக்கு அத பத்தி ஏதாவது தெரியுமா? வசிகரன் ஊருக்கு போயிட்டாருன்னு ஸ்ரீ சொன்னா, ஆனா என்ன காரணம் சொல்லல. அவர் எப்போ ஊர்ல இருந்து வருவாருன்னு தெரியலையே. சரி, ஸ்ரீமதி எப்போ ஊர்ல இருந்து வரா? இன்னைக்கு ஈவினிங் இல்ல நாளை காலையில வந்துருவா. வந்த உடனே எனக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ண சொல்றீங்களா? வசிய பத்தி சில தகவல் கேட்கணும். கண்டிப்பா சொல்றேன். சரி கௌஷிக், நான் கிளம்புறேன். ஆஷா ஏதோ சாப்பிட்டு போலாமே. அதெல்லாம் ஒண்ணு வேடா, தேங்க் யூ, பை பை. வருத்தமா அண்ணி? முதலிரவு தடப்பட்டா யாருக்கா இருந்தாலும் வருத்தமா தான் இருக்கும். என்னால தானே உங்க சந்தோஷம் கெட்டு போச்சு இல்லையா அண்ணி? சாச்சா, நான் ஒண்ணும் அதுக்காக வருத்தப்படல கவிதா. பின்ன பாவம் பாவா, அவருக்கு திடீர்னு மூச்சு திணறல் ஆகி படுத்த படுக்கை ஆயிட்டாரு. அத நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. அப்பாவுக்கு ஏற்கனவே ஆஸ்துமா இருந்தது அண்ணி, அவருக்கு மூச்சு திணறல் வர்றது சகஜம்தான். நேத்தினமும் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அவர் உயிருக்கே ஆபத்தாயிடுமோன்னு பயந்துதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நீ பண்ணது சரிதான் கவிதா. விஷயம் தெரிஞ்சு கார்ல உடனடியா அவரை கூட்டிட்டு போனதுனாலதான் பாபாவை பழைக்க வைக்க முடிஞ்சது. இதுவே நீ கொஞ்சம் யோசிச்சிருந்தா அவர் உயிருக்கே ஆபத்தா போயிருக்கும். உங்க இடத்துல நான் இருந்திருந்தா கூட இப்படி பேசிருப்பேனான்னு தெரியல. எங்க அப்பா மேல என்னை விட நீங்க ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் அண்ணி. இத பாரு, உங்க அப்பா எங்க அப்பான்னு பிரிச்சு பேசாத. அவரு எனக்கும் அப்பா மாதிரிதான். அண்ணன் வந்துட்டார் அண்ணி. நீங்க அண்ணனுக்கு சாப்பாடு போடுற, நான் அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறேன்.